மொரிங்கா பவுடரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொரிங்கா பவுடர்னு ஒண்ணே வித்தியாசமெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம ஊர் முருங்க மரம் இலையில இருந்து தயாரிக்கப்படுற பொடி தான் இந்த மொரிங்கா பவுடர். மேஜிக்கல் ட்ரீன்னு இப்போ மருத்துவ உலகால அழைக்கப்படுற இந்த முருங்க மரத்துல இருந்து நம்மளுக்கு முருங்க இலை, முருங்கக்கா, முருங்கப்பூ, முருங்கப்பூவோட விதையில இருந்து எடுக்கப்படுற முருங்க ஆயில்னு இப்படி பல வகையான நன்மைகளை இந்த முருங்க மரம் நம்மளுக்கு தருது. இந்த முருங்க மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய முருங்கக்கா நம்ம தமிழ்நாடு முழுக்க மிகவும் ஃபேமஸ். ஆனா முருங்க இலையிலிருந்து தயாரிக்கப்படுற இந்த மொரிங்கா பொடியோட நன்மைகள் என்னென்ன தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்த முருங்க இலை பொடி, அதாவது முருங்கா பவுடர், இந்த பவுடர்ல அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதுல பீட்டா கேரட்டின் நிறைஞ்சிருக்கிறதுனால இது நம்ம உடல்ல விட்டமின் ஏ உருவாகிறதுக்கான பெரிய காரணியா இருக்கு. இந்த முருங்கா பவுடர் சாப்பிட்றதுனால நம்ம உள்ளுறுப்புல ஏற்படக்கூடிய வீக்கம் குறைக்கப்படுது. முக்கியமா பெண்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய அயன் சத்து, கர்ப்பப்பைய பாதுகாக்கிறதுக்கு தேவையான போஷாக்கும் இந்த முருங்கா பவுடர்ல அடங்கியிருக்கு. இதெல்லாம் தாண்டி முருங்கா பவுடர்ல ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. எல்லாத்த விட யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமா இந்த பிம்பிள், இந்த மாதிரியான சர்ம பிரச்சனைகள்லாம் வரவிடாம தடுக்குது இந்த முருங்கா பவுடர். இந்த முருங்கா பவுடர் தயாரிக்கிறது ரொம்பவே சுலபமான விஷயம். நம்ம முருங்க இலையை பிச்சு போட்டு அதை வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அரைச்சி பொடியாக்கணும்னா நம்மளுக்கு முருங்கா பவுடர் ரெடி. இல்லை முருங்க இலை இல்லை எங்கே தேடுறதுன்னு தெரியல அப்படின்னீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையும் சரி, சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் சரி, எல்லா கடைகள்லையும் சரி முருங்கா பவுடர்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும். இந்த முருங்கா பவுடரை எப்போ சாப்பிடணும்னா நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில், இல்லைனா லஞ்சுக்கும் டின்னருக்கும் நடுவில் ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த முருங்கா பவுடரை போட்டு கலந்து அப்படியே குடிக்கலாம். ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முருங்கா பவுடரை தண்ணியில் கலந்து கொஞ்சம் லெமன் ஜூஸோடு சேர்த்து குடிக்கிறாங்க. இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னொரு டேஸ்டியான வழிமுறை, மோரில் இந்த முருங்கா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து குடித்தோன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லதாகவும் இருக்கும், நம்ம வயிற்றுக்கும் ஜீரண சக்திக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். மோரோட கலந்து குடிக்கலாம், ஆனால் பாலோட கலந்து குடிக்கக்கூடாது. ஏன்னா பாலில் லாக்டோஸ் தன்மை இருக்கிறதுனால முருங்கா பவுடரில் இருக்கிற இரும்பு சத்தை நம்ம உடம்பு கிரகிச்சிக்க முடியாது. அதனால் பாலோட குடிக்க கூடாது, மோரோட கலந்து குடிக்கலாம். நம்ம ஊர்ல ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய இந்த முருங்க இலைய சர்வதேச சந்தை கொண்டாடுது. நம்ம தினமும் முருங்கைக்காயோ முருங்க இலை பொரியலோ செஞ்சு சாப்பிட முடியலனாலும் பரவாயில்ல, இந்த முருங்கா பவுடரையாவது நம்ம தினமும் நம்ம உணவு பழக்க முறையில சேர்த்துக்கிட்டோம்னா இதோட நன்மைகள் நம்மளுக்கு பூரணமா கிடைக்கும். உங்க நலனை தேடி நான் இன்பசேகரன்.